அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேன் கார்டை வந்து எப்படி வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணுறது, இல்லை ஆதாரை எப்படி பேன் கார்டு கூட லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜூனோட வந்து பார்த்திங்கன்னா, ஜூன் எண்டோட வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேன் ஆதார் வந்து லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாதவங்களுடைய பேன் கார்டு வந்து இன்ஆப்ரேட்டிவாக ஆகிடும், அதாவது ஒர்க் ஆகாது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் அந்த பேனை வந்து தவறுதலாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அந்த கால கேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 3 மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கோவிட் சுச்சுவேஷனால். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/9/2021. ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணலை அப்படின்னா, தயவுசெய்து வந்து நான் எப்படி சொல்கிறேனோ நீங்கள் அந்த ப்ரொசீஜர் போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது incometax.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. மேலே வந்து incometax.government.in அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இன்கம் டேக்ஸ் department.home இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அதோடய பேஜ் இப்படி தான் வரும், இ ஃபைலிங் எனிவேர் எனி டைம் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மை ப்ரொஃபைல்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். உங்களுடைய பட்டனை வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வீசஸ் வரும். அவர் சர்வீசஸில் இன்னும் கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். என்ன பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இ வெரிஃபை, லிங்க் ஆதார் அப்படிலாம் சொல்லியிருக்கு தெரியுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தான் பண்ணணும், லிங்க் ஆதார் வித் பேன் அப்படின்னு இருக்குது தெரியுங்களா. ஸோ அதில் நீங்கள் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதாரை வந்து பேனோட லிங்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லாமல் ரெண்டாவது ஆப்ஷன், சரிங்களா. ஸோ பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேன் நம்பர் கேட்கும். உங்கள் பேன் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்த 3வது ஆப்ஷன் வந்து நேம் ஆஸ் பர் ஆதார், உங்கள் ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஆதார் கூட ஒரு நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க தெரியுங்களா, அந்த நம்பரை பண்ணுங்கள். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஐ அக்ரின்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே டிக் மார்க், அந்த ரெண்டுத்துக்கும் எதுவும் டிக் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டு பண்ண உடனே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, அந்த பேஜ் வந்து இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் ஆதார்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் தெரியுது தெரியுங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ லிங்க் ஆதார் அப்படின்னு நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த வெரிஃபிகேஷன் 6-digit நம்பர் இருக்கிற அந்த வெரிஃபிகேஷனை திருப்பி இதில் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேலிடேட் அப்படின்னு கீழே வரும். நீங்கள் என்டர் பண்ணோடனே நம்பர் 6 நம்பர் என்டர் பண்ணோடனே வேலிடேட்டுன்னு இருக்கும். அந்த வேலிடேட்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதாவது என்னென்னா, இந்த மாதிரி டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அர்த்தம். அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் லிங்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் பேன் வந்து ஆதார் கூட லிங்க் ஆகியிருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஒன்றுமே கிடையாது. அதாவது incometax.government.in அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னே ஃபஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேன் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேன் ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இப்போ இணைஞ்சிருச்சால வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேன் ஆதாரில் ஒரே மாதிரி உங்கள் நேம் இருக்கான்றத செக் பண்ணிங்க. சம்டைம்ஸ் வந்து ரெண்டு நேம் வந்து மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் வெரிஃபிகேஷன் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து ஒன்று பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்கள் ஆதாரில் மாற்றணும், லான் கார்டு ஆதாரில் இருக்கிற மாதிரி பேன் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் போய் சேரணும். ஏன்னா இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து லிங்க் பண்ணாதவங்க எல்லாமே லிங்க் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்ஆப்ரேட்டிவாக ஆகும், பெனால்ட்டிலாம் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் இதுக்கு நம்ம பெனால்ட்டி கொடுத்து நம்மளுடைய காசை வீணடிக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.